நானும் தினம் கோயிலுக்கு வந்து உன்னையவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்க பாரம் என்னன்னு உனக்கு தெரியும். இருந்து ஒரு நாள் கூட வாய திறந்து பேச மாட்டேங்கிற. நீ என் கூட பேசலன்ற நான் சோர்ந்து பெற மாட்டேன். தினம் வருவேன், உன்னையே சுத்தி வருவேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ பேசுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹலோ மிஸ்டர் முருகா, இன்னைக்கே ஒரு நாள் பேசுவேன்னு நினைச்சேன், இன்னைக்கே பேசிட்டியா. உன் கருணையே கருணை. நன்றி முருகா, நன்றி. முருகர் பேசல, நான் தான் பேசினேன். முருகா நீ பேசலையா? போய் உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னர வரைக்கும் நான் சாமி கிட்ட பேசுனத நீங்க கேக்கலையா? நீங்க சாமி கிட்ட பேசல, என்கிட்ட தான் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சா சரி, எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ள விடுறீங்க? அம்மா, இங்க நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் தான் வேண்டதுல சாமி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாரு. சில பேர் மனசுக்குள்ளே சாமி கும்பிடுவாங்க, சில பேர் சத்தம் போட்டு கும்பிடுவாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. மனம் ஒன்றி சாமி கும்பிட்டோம்னா வேற எந்த சத்தமும் நம்ம காதுக்குள்ள விழாதுமா. எப்ப அவர் சத்தம் உங்க காதுக்குள்ள விழுந்ததோ அப்ப உங்க மனசு அங்க இல்ல இங்க இருக்குன்னு நல்லா புரிஞ்சுதுமா. ஹலோ, வணக்கம். வணக்கம். 21 பஸ் இங்க வருமா? வரும். எப்ப வரும்? வர நேரம் தான். பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? அரை மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையை தான் போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளினா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவமா சாமர்த்தியத்தை பொறுத்ததுயா. பஸ் LSS சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா? பஸ் வந்தா தான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல. இல்லன்னா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கயா. நேரு பார்க் மார்க் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரும்யா. ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? 1 ரூபா 10 பைசாயா? ஒரு 5 ரூபா கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்களா? கொடுப்பாரியா? டிக்கெட்ட நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏன் கொடுப்பாரு? பஸ்ல சீட் கிடைக்குமா? கிடைக்கியா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏற பிறனாயே தெரியும். உங்களுக்கு சீட் கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏற பிறனாயே தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? ஐயோ, இதுக்கு நடந்தே போலாம். என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியனா HMT-ஆ இல்ல டைட்டனா? டைட்டன். இது நல்லா ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்போ மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார், இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்தலைனா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்க அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்க அசிங்கமா திட்டுவேன். நீங்க மேல கோமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோமா இருக்கேன். பை 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 பைனு சொல்றாங்களே, உங்கள சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? யாருடையவ? யாருக்கு தெரியும்? லிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி எழுச்சி வேணுங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன, உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்ட்னா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒண்ணா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்ல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்ல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேக்ஸ். கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமன்ஸ் காலேஜ்லயா? விமன்ஸ் காலேஜ்ல. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜ்க்கு என்ன பேரு? இது நம்ம வாய தோர்க்க மாட்டான். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? ஒரே ஓகே. பஸ் வரது, வாடி போலாம். நம்ம டிக்கெட் விலை ஏத்த போறாங்களாமே? ஆமா, பெட்ரோல் விலை ஏற போகுதுல. உங்களுக்கு எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஆமா, இப்படியே விலைவாசி ஏறிட்டே போறது அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நடந்து தான் போணும் ஆபீஸ். தள்ளிங்க. என்னத்த போ? ஆமா, வீட்ல ஏதோ பிரச்சனை சொல்லி என்னாச்சு? வணக்கம். ரைட் ரைட். ஹாய். என்ன சார் இடம் இருக்கே உட்கார்றது? உட்கார்ந்து பாருங்க சார். தெரியும். தேங்க்யூ. உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆயும் நீங்க வரல. அதிரி அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். காதல? ஆமா. இந்த பொண்ணா அந்த பொண்ணா? இவங்க இவங்க பதிலே வரல. தான் நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன்.
பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்ட? உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரை விட காதல் பெருசா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன். அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா? முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பாக்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குதே, இதை ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலேயும் காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல. மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால் இருக்குதா? வாய், நாக்கு, கை? மேடம், இது வெறும் மயக்கமா இல்ல காதல் மயக்கமா? ஹாய், குட் மார்னிங். இங்கே வந்துட்டீங்களா? இது பேங்க். ஆ, தெரியும். இது பேங்க், இதுதான் கேஷ் கவுண்டர். நீங்க தான் சீதா, தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கீங்க? இது கூட நல்ல கேள்விதான். என் பேர் அருண், இன்ஜினியரா இருக்கேன். வீடு அடையாரல, இன்னும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உங்க பைத்தியம் தான். என்ன பேசுறீங்க? ஒரு ஆரம்பத்துல இருந்து வரணுமா? ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும். இருக்காங்களே. யாரு? நீங்க தான். உங்களை எனக்கு தெரியாது. தெரியாமலா இங்க வந்துட்டீங்களான்னு கேட்டீங்க? ஐயோ, அந்த தெரிஞ்சவங்க இல்ல. இங்க அக்கவுண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன், உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லையா? இல்ல. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுமா? பியூன் பியூன். நம்ம ரெண்டு பேரும் அக்கவுண்ட் ஓபன் பண்றது பியூன் எதுக்கு? உங்களை வெளியே தள்ளிறதுக்கு. அது அது நல்லா இருக்காது. நீங்க கோமா கெட் அவுட் சொல்லுங்க, நான் டீசன்ட்டா வெளிய போயிட்டே இருக்கேன். கெட் அவுட். தேங்க் யூ அருண். குடிங்களா அக்கவுண்ட்? ஓகேயா? இந்த ரோஸ் இது உங்களுக்காக தானங்க கொண்டு வந்தேன். எப்படியோ பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்தீங்க. இன்னைக்கு இது போதும். பாய். வணக்கம். வணக்கம். வெளியூர். யாருமே இந்த தெருப்பக்கம் வரமாட்டேங்கிறாங்களே. உங்களை கண்டாலே பயந்து ஓடுறாங்களே, என்ன காரணம்? உங்க பேரு? முத்து. வயசு? 40. வெளியூர் சொன்னீங்களே, எந்த ஊரு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா? ஊரு ஓரமா. உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? மழை பெஞ்ச என் வெள்ளமே வந்திருக்க. எவ்வளவு அடி? ஆளுக்கு மேல வந்திருக்க. மழை நின்று போச்சா? பத்தியே போச்சுங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சா? பகல்ல இடி, ராத்திரில மின்னலுங்க. அப்ப ராத்திரில இடி சத்தமே இல்லையா? இருக்குமே. பெருசா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? பெருசாங்க. பெருசுனா எப்படி? பாறை உருட்டி விட்டது பாருங்க. மேலே இருந்து பாறையை உருட்டி விட முடியுமா? முடியுமே. எப்படி? காத்தடிச்சா உருளுங்க. உப்பு காத்தா ஊத காத்தா? ஊத காத்துங்க. ஊத காத்த நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா, காத்த பாத்திருக்கீங்களாவா? ஆள விடியா, நான் போறேன். விடுங்கறீங்களே, நான் விடணுமா நீங்க விட போறீங்களா? நானே போறையா. போறேன்னா எங்க போறீங்க? தற்கொலை பண்ணிக்க போறையா? பாவம், அவருக்கு என்ன வருத்தமோ.